गुड मॉर्निंग टू ऑल इप्पो पाक पोरदु टेस्ट ऑफ इंडेक्स नंबर सो टेस्ट ऑफ इंडेक्स नंबरना नाम पाताच्चु ऑलरेडी पात्तिरुक्कोम अदिलिरुंदु कुडुत्तिरुक्क वैल्यूस वच्चु नम्म टेस्ट ऑफ इंडेक्स नंबर एप्पडी फाइंड आउट पण्णनुम मट्टुम पापोम सो फर्स्ट फाइंड द चेंज इन प्राइस क्वांटिटी अंड वैल्यू ऑफ चिल्ड्रन वंदु 2018 ला प्राइस वंदु 200 कुडुत्तिरुक्कांगा 2017 ला प्राइस 116 इरुक्कु सो क्वांटिटी वंदु 400 अंड इदु 2017 ला 200 अंड सो इयर प्राइस क्वांटिटी वैल्यू सो इयर पारुंग இயர் வந்து 2018 அதில் வந்து ப்ரைஸ் என்னென்னா 200 தென் குவான்டிட்டி 400 ஸோ வேல்யூ கண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பி இன்ட்டு குவாலி அதாவது ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஸோ ப்ரைஸ் என்னது 400 200 இன்ட்டு 400 8000 ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2017ல 160 அங்கே 200 இருக்குது ஸோ 160 இன்ட்டு 232000 இப்போது இதை சி அதாவது இது கரண்ட் இயர் 2018 கரண்ட் இயர்னும் 2017 பேஸ் இயர்னு எடுத்துக்கிறோம் அப்போது கரண்ட் இயரில் இருக்கிறத P1னு பேஸ் இயரில் இருக்கிறத P0னு எடுத்துக்கிறோம் அப்போ இது QN குவான்டிட்டி QN எடுத்துக்கிறோம் இது Q0ங்கிறது பேஸ் இயர் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஸோ அப்புறம் ரெண்டுத்தையுமே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும் அதை கொண்டு போயிட்டு எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோன்னா அதுக்கான ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் P0N ஈக்குவல் டு 2018 / 2017 இன்ட்டு 100 ஸோ அப்போது PN / P0 இன்ட்டு 100 ஆர் PN இன்ட்டு Q0 / P0 + Q0 இன்ட்டு 100 இது வந்து இதுக்கான ஃபார்முலா So, change in quantity equal to quantity index number. Quantity index number is Q0N. So, 2018 / 2017 × 100. So, this is Q0N / base year. We have Q0 × 100. No, Q0 × P0 × 100. So, change in value. Value is formula is V. Values is V0N equal to 2018 / 2017 × 100. சப்போ பிஎன் வேல்யூஸுங்கும் போது நம்ம பிஎன் இன்ட்டு கியூஎன் டிவைடட் பை P0 × Q0 × 100 இதுக்கு பதில் இப்படி பதிலாக விஎன் டிவைடட் பை V0 × 100 எழுதலாம்ப்பா நெக்ஸ்ட் ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பரை வச்சு ஒரு ஃபார்முலாஸ் அதாவது ஒரு மெத்தட் பார்ப்போம் கொஸ்டின் ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா நியர்லி வெதர் இன் ஸ்டேட்ஸ் TRT அதாவது காமுடேட்டிவ் ABCDE கமோடிட்டி அண்டு பேஸ் அதாவது P0 இயரை நம்ம Q எடுத்துக்கிறோம் 12, 4, 8, 20, 16 இது 100, 200, 120, 60, 80 ஸோ கரண்ட் இயரை வந்து பி பேஸ் இயரில் ரெண்டு கொடுத்துருக்காங்க கரண்ட் இயரில் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுவும் பி ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி 24, 12, 24, 1, 12, 240, 120, 42 ஸோ சொல்யூஷன் பாருங்கள் அதுக்கான ஃபார்முலா P0.1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் P0 P1 Q0 டிவைட் பை சமேஷன் P0 Q0 இன்ட்டு சமேஷன் P0 Q1 டிவைட் பை சமேஷன் P0 Q1 இன்ட்டு 100 இதுவாக அதுக்கான ஃபார்முலா ஸோ எப்படி போகலான்னு பாருங்கள் கமோடிட்டி ABCDE P0 12, 4, 8, 20, 16 Q0 100, 200, 120, 60, 80 ஸோ P1 24, 12, 24, 24 Q1 112, 240, 120, 48, 52 ஸோ P1 இன்ட்டு Q1 இந்த P1ஐயும் Q0ஐயும் P1 Q0 மல்டிபிள் பண்ணோம் 20 × 100 2000 4 × 200 800  120 × 12 1440 60 × 48 60 × 24 1440 80 × 24 1020 அடுத்தது P0 Q0 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம் 12 × 100 1200 4 × 200 800 8 × 120 960 26 60 1200 and 16 × 80 1280 அடுத்து P0 Q1 கூட மல்டிபிள் பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணோம்னா 1344 960 9 60 9 60 832 அடுத்து P1 இந்த Q1 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2240 960 1440 1152 12448 ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் சமேஷன் வேல்யூ கொண்டு சமேஷன் P1 Q0 7600 சமேஷன் P0 Q0 5440 சமேஷன் P0 Q1 5056 சமேஷன் P1 Q1 7040 கொண்டு போயிட்டு ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா
P of 0.1 equal to square root of summation P1 Q0 divided by summation P0 Q0 into summation P1 Q1 divided by summation P0 Q1 into 100. So values will substitute pannunga. Substitute pannamna namakku enna kedaikum square root of 7600 divided by 5440 into 7040 divided by 5056 into 100. The simplify pannumbodhu namakku enna kedaikum square root of 1.9321 into 100 kedaikum. Adha namma adilirund simplify pannumbodhu 139 kedaikum ba. Idhu dhaan vandu Fisher's index number la nama find out pandrathu. Next time reversal test. So time reversal test paarenga PA of 0.1 into P of 1.0 equal to adhe dhaan formula square root of summation P1 Q0 divided by summation P0 Q0 into summation P1 Q1 divided by summation P0 Q1 into square root of summation P0 Q1 divided by summation P1 Q1 into summation P1 Q1 divided by summation P1 Q0 and the values கொண்டு போய்ட்டு இந்தோட values கொண்டு போய்ட்டு இல்ல substitute பண்ணும்போது 7600 க்கும் 5056 க்கும் நமக்கு என்ன ஆகும் cancellation இந்த ரெண்டு values வச்சு cancellation பண்ணும்போது இங்க 1 மட்டும் தான் இருக்கும் இந்த 7600 cancel ஆகும் 5400 க்கு 5400 5056 7040 cancel பண்ணா root 1 into root 1 சோ இது நாம எப்படி எழுதலாம்னா 1 எழுதுவோம் இதுதான் வந்து டைம் ரிவர்சல் டெஸ்ட் பா அடுத்து ஃபேக்டர் இன்டெக்ஸ் நம்பர் P of 0.1 into quantity 1 equal to summation P1 Q1 divided by summation P0 Q0. இதுக்கு என்ன formula? Square root of summation P1 Q0 divided by summation P0 Q0 into summation P1 Q1 divided by summation P0 Q1 into square root of summation Q1 P0 divided by summation Q0 P0 into summation Q1 P1 divided by summation Q0 P1. So value support omna in the 7600 ku 7600 ku cancel aidum adutathu 5056 ku 5056 ku cancel aidum balance irukirathu 7040 7040 the whole square divided by 5056 5440 the whole square ku root ku cancel aichuna 7040 divided by 5440 idu dhaan vandu factor index number adutha circular test So, circular test, the test is the extensions of a time reversal test of the period 0, 1 and 2. So, period index number P of 0, 1 and 2. So, period 1 relative to period 0 is P of 0, 1 relative to P1, 1, P0, 1, second relative to P1, 2, 0 relative to P2, 0. Then, the component these are, there are period, 3 period, product of a indices unity 1. So, the P0, 1. Into P12 into P20 equal to 1. This is the circular test index number. Thanking you.